ஐபிஎல் லீக் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணியை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது டெல்லி அணி. ஐபிஎல் 10வது சீசனின் 40வது லீக் ஆட்டம் டெல்லி ஃபெரோஷா கோட்லா மைதானத்தில் நேற்றிரவு நடைபெற்றது. அதில் ஹைதராபாத் அணிக்கு எதிராக டாஸ் வென்ற டெல்லி அணி ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது. காயம் காரணமாக ஜாகிர்கான் விளையாடாததால் கருண் நாயர் கேப்டனாக செயல்பட்டார். இதனையடுத்து முதலில் விளையாடிய ஹைதராபாத் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களின் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 185 ரன்கள் எடுத்தது. வார்னர் 21 பந்தில் 30 ரன்னிலும் தவான் 17 பந்தில் 28 ரன்னிலும் ஆட்டமிழந்தனர். அடுத்து வந்த கென் வில்லியம்சன் 24 பந்தில் 24 ரன்கள் சேர்த்தார். 4வது வீரராக களமிறங்கிய யுவராஜ் சிங் 41 பந்தில் 70 ரன்களை குவித்து கடைசி வரை ஆட்டமிழக்காமல் இருந்தார். இவருடன் ஹென்ட்ரிக்ஸ் 18 பந்தில் 25 ரன்கள் எடுத்தார். டெல்லி அணி சார்பில் ரபாடா 4 ஓவரில் 59 ரன்கள் வாரி வழங்கினார். இதன் பின்னர் 186 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய டெல்லி அணிக்கு சாம்சன் நாயர் ஓபனிங் பேட்ஸ்மேன்களாக களமிறங்கினர். சாம்சன் 24, நாயர் 39 ரன்கள் சேர்த்து அவுட் ஆகினர். அடுத்து வந்த ரிஷப் 34, ஸ்ரேயாஸ் ஐயர் 33 ரன்கள் எடுத்து அவுட் ஆகினர். ஆண்டர்சன் 24 பந்தில் 41 ரன்னும் மோரிஸ் 7 பந்தில் 15 ரன்களும் சேர்த்தனர். இதனால் டெல்லி அணி 19.1 ஓவரில் 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 189 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இந்தியா தமிழ்.